கர்நாடக தேர்தல் வெற்றி மூலம் மக்கள் சக்தி என்ன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் படைபலமும் பணபலமும் எடுபடவில்லை எனவும் கூறியுள்ள சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை. நாடாளுமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு தற்போதைய கர்நாடக தேர்தல் முடிவுகள் ஒரு தொடக்கம் என தெரிவித்துள்ளார். இந்த ஆட்சி மாற்றம் என்பது சாதாரண ஆட்சி மாற்றமாக நாம் பார்க்க முடியாது. ஒரு பாரத பிரதமர் ஒரு வார்டு கவுன்சிலர் தேர்தலில் எப்படி தெரு தெருவாக செல்வார்களோ 18 முறை கர்நாடகாவில் படையெடுத்திருக்கிறார். அமித்ஷா அவர்கள் 20 மேற்பட்ட கூட்டங்களில் கலந்திருக்கிறார். தேசிய தலைவர் பாஜகவை சார்ந்த நட்டா அவர்கள் இந்தியாவில் உள்ள பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக ஆளும் கட்சியின் முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் அங்கே படையெடுத்தார்கள். ஆனால் மக்கள் சக்தி முன்பு படையெடுப்பும் குண்டர் படையும் பணபலமும் எடுபடவில்லை என்பது இந்த தேர்தலின் மூலமாக நிறுவனமாகியிருக்கிறது. இதுதான் மக்கள் சக்தி. எப்படியாப்பட்ட சக்திகள் இருந்தாலும் மக்கள் சக்தி முன்பு யாரும் நிற்க முடியாது என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைத்து இந்த கர்நாடக மக்கள் நல்ல தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆட்சி மாற்றத்திற்கான தொடக்கம் கர்நாடகாவில் ஏற்பட்டிருக்கிறது.